நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. உயிர் இருக்காது, ஜாக்கிரதை. நானே உங்கள் நாகராஜன் சபைக்கு வருகிறேன், பாருங்கள். சுவாமி, சுவாமி. என்ன காந்த? பிரபு, என் மகளுக்கு பிடித்த வீரனை கைதியாக்க சொல்வது மரியாதைதானா? ஆனால் கார்கோடகன் சொன்னதெல்லாம் உண்மையா? மணிமாலா, நீ கார்கோடகனை மனம் முறிந்து கொள்ளத்தான் வேண்டும். தந்தையே, உங்கள் வார்த்தையை என்றும் மறுத்தவளில்லை நான். ஆனால் என் சொல்லை அமைதியாக கேளுங்கள். இந்நாள் கழித்து என் மகளுக்கு பிடித்தவன் தென்பட்டார், தடுத்து கார்கோடகனுக்கு கல்யாணம் செய்தார். அது சுகப்படாது. ஒரே ஒரு மகள். நம் மகள் கண்ணீர் சிந்தினால் நம்மால் பார்க்க முடியுமா, நன்மை ஆகுமா? நம் ஜாதி இல்லை, நம் லோகம் இல்லை. முன்னும் பின்னும் அறியாது எவனோ ஒருவனுக்கு நம் மகளை கொடுத்து எங்கேயோ அனுப்ப வேண்டுமா? நம் கண் முன்னால் குடும்பம் நடத்துவது இஷ்டமில்லையா அவனுக்கு? இஷ்டப்படாத குடும்பம் கண் முன்னால் செய்வதை காட்டிலும் பிடித்த புருஷனுடன் வேறு எங்கிருந்தாலும் நமக்கு ஆனந்தம். மணிமாலா பிறந்த அன்றே பகவான் மணியை பரிந்தளித்தார். அன்றிலிருந்து நாகலோகத்திற்கு பச்சை அரக்கனின் தொல்லை தீர்ந்தது. இதெல்லாம் மணிமாலா பிறந்த மகிமை என்று பலமுறை நீங்களே சொன்னீர்களே. நமஸ்காரம் நாகராஜா. யார் நீ? நான் ஒரு ராஜகுமாரன், பெயர் விக்ரமன். நம் லோகத்திற்கு எதற்கு வந்தாய்? நாகமணிக்காக. நாகமணியா? ஆமாம், நாகமணியே. கேட்டாயா, நரன் எங்கே, நாகமணி எங்கே? நரலோக வாசிக்கு நாகமணி தேவையா? ஆசைப்படுவதற்கும் ஒரு அருகதை வேண்டும். உன் சிறுமதியை வெளிக்காட்டி கண்டபடி உளறுவதை நிறுத்து. என்ன மாமதை? மானிடகுலம் சாந்தமாக சொன்னால் கேட்காது மாமா. ஆமா, வஞ்சனைக்கு வாயாடி பேச்சிற்கு புகழ் பெற்றவர்கள். கோணலாக செல்வதற்கும் கோணலாக வாழ்வதற்கும் புகழ் கொண்டதுதான் நாகஜாதி. உங்களைப் போல் எங்களுக்கு இரண்டு நாக்கு இல்லை, அது நமக்கு சகஜம். உடலெல்லாம் விஷம் உள்ள உங்கள் கதை உலகம் அறிந்தது. தனது குலத்தில் தோஷம் உள்ளவர்கள் இதர்களை பழிக்கக்கூடாது நாகராஜா. மனிதனிடத்தில் உள்ள மாபெரும் சக்தி வைத்துக் கொண்டால் 14 புவனங்களும் காலடியில் வீழ்வது நிச்சயம். நாகலோகம் ஒரு கணக்கா? இந்த மானிடனை கைது கொள்ளுங்கள். மணிமாலா இரு. ஒரு பெண்ணின் நிழலில் இருந்து கொண்டு குண்டு தைரியம் போல் கண்டதை உளறுகிறான். வீரம் பேசாதே, கையில் கத்தி பிடித்து போராடு. உம் நாகலோகம் எல்லாம் ஒன்றாகி வந்தாலும் இந்த மானிடன் ஒண்டியாக எதிர்த்து கொன்று போடுவான். அந்த நாகமணியையும் கொண்டு போவான். நாகமணி என்றால் எப்படி என்று எண்ணம்? நாககுலத்திற்கே யமனாக தோன்றிய பட்சி அரக்கனை இந்த உலகத்திற்கே வராது தொடுத்து காப்பாற்றும் மணி. நாராயணன் மகிழ்ந்தளித்ததோ? ஒரு பறவைக்கு பயப்படும் மகா வீரர்களா நீங்கள்? மகாவீரன் என்று பெருமையோடு மார்க்கத்துகிறானே, அப்பட்சி அரக்கனை எதிர்க்கட்டும். அந்த அரக்கனை வதைத்து விடுகிறேன். நீ அத்துடன் போரிட்டு வெற்றி பெற்று வந்தால் நாகமணி கொடுப்பதுடன் என் மகளையும் கூட தருகிறேன். வாக்கு தாருங்கள். மகிழ்ச்சி, எங்கேயோ அந்த அரக்கன் காண்பியுங்கள். ஐயோ, உங்களுக்கு தெரியாது, அந்த பயங்கர அரக்கன் முன்னால் உண்டியாக போகாதீர்கள். தந்தையே, 1000 கோடி நாக வீரர்களால் சாதிக்க முடியாததற்கு அவரை ஒண்டியாக அனுப்புகிறீர்களா? நாகமணி தர முடியாது என்பதற்காக இந்த கோர பரீட்சை வைக்கிறீர்களா? தந்தையே, உமக்கு நியாயம் தானா? என் வீர முழுதம் காண்பிக்க மிக நல்ல ஒரு தருணம் கிடைத்தது. மணிமாலா தடுக்காதே. நாகராஜா, அந்த பறவை அரக்கன் எங்குள்ளதோ சொல்லுங்கள். கார்கோட்டகா, அந்த அரக்கன் இருக்கும் இடம் காட்டு. அம்மா, அம்மா, போகாது, தடுச்சிடம்மா. தந்தையே, இது நியாயம் தானா? இது அநியாயம். யாரியா நீங்க? புத்த சுத்தி ஈட்டி என புடிச்சுட்டு திரியறீங்க? அதுல பாம்பு இருக்குயா? நாங்க நாகலோகம் வீரர்கள். ஓஹோ, இது நாகலோகம் போற வழிதான். அது சரி, நம்ம ராஜகுமாரன் இந்த பக்கம் வந்தானே, நீங்க பாத்தீங்களா? ஆமா, அந்த புத்துல குதிச்சு போயிட்டாரு. இந்த போக்கு தைரியம் உள்ளவனுக்கு அந்த புகை ஒன்னாரையாது. நீ யாரையா? நானா? அது அப்புறம் சொல்றேன். நீங்களெல்லாம் கண்ணை முடிக்குங்க. முடிக்குங்க, கண்ணை திறக்க கூடாது. கண்ணை மூடிக்கிட்டே இருக்கணும். கண்ணை மூடிக்கிட்டே இருக்கணும். கண்ணை திறக்கவே கூடாது. மூடிக்கிட்டே இருக்கணும். கண்ணை திறக்க கூடாது. கொத்த வரங்காய் விக்ரமா, நீயா இங்கே இருக்கிற? நாகமணி கிடைச்சதா? அதற்காகவே போகிறேன். நீ எதற்கு வந்த? கோகமணிக்காக. அந்த சங்கதி அப்புறம் சொல்றேன், போலாமா? நான் பயங்கரமான பட்சி அரக்கனுடன் யுத்தம் செய்ய போகிறேன். பட்சியா? சேச்சே,
பயப்படாத நான் கூட இருக்கிறேன் ஒருவேளை போகமணி கூட அங்கேயே கிடைக்கும் நீயும் அந்த அரக்கனுடன் போராட போகிறாயா அவன் எனக்கு ஒரு சுண்டைக்கா வா எங்க அந்த பட்சி காணவே இல்லையா அது அந்த மலை மேல் இருக்கிற முடியும் அப்படியோ அது பட்சி இல்ல அவைக்க நான் வந்த நீ போ வெல்ல முடியாத அந்த பட்சி அரக்கனை நீ ஒருவனாகவே வென்றாய் நம் நாக குலமே உன் இணையற்ற பராக்கிரமத்திற்கு தலைவணங்குகிறது இந்த நாகமணியோடு என் மகனையும் கூட ஏற்றுக்கொள் நாகராஜா பரந்த உங்கள் உள்ளத்திற்கு என் வணக்கங்கள் மணிமாலா இந்த மலர் மாலை விக்ரமனுக்கு சூட்டம்மா விக்ரமா அந்த மலர் மாலைய மணிமாலா கழுத்துல போடு அதுக்கப்புறம் கற்பகம் எனக்கு மாலை போடணும் சீக்கிரம் கை மாறிடுச்சு இனி உன் பாடு காரிகை எதையும் ஒளிக்காது வெளிப்படுத்தி சொல்லும் பொன்னான நேரம் காலங்கடத்தான் எந்த காரிகை தானே தன் அந்தரங்கத்தை வெளியிட மாட்டான் கட்டின கணவனை வெளியிட வைக்கிறான் ஆசையை தூண்டுகிறது உன்னாள் தூண்டுகிறதா மணி தென் போன்ற அபரங்களை சுவைத்து அணைக்கச் சொல்கிறது உன் கூறான கண்கள் கொஞ்சியே மகிழ்ந்திருக்கும்படி காலத்தை வீணாக்காதே என்று கற்பனையா இல்லை உன் மேனி கற்பித்தது மணிமாலா உன் பேரழகால் என் மனதில் மானிட லோகமே மயங்கிடும் உங்கள் வீரம் பன்னெண்டு மட்டும் வழிகாட்டி அதனால் தான் இப்போது உன் கண்களும் ஆசையால் மயங்கி ஏங்கி பிடித்த மணிமாலா விக்ரம் மணிமாலா மணிமாலா எப்படி இது கற்பவத்தை எப்படி சந்திக்கிறது கற்ப
கூப்பிட்டதும் வந்துட்டிய, உனக்கு மட்டும் வர ஆசை இல்லையா? பாரு, இந்த பாம்பு உருவம் எனக்கு பிடிக்காது, பெண்ணா மாறிடுவான். சுந்தரி கற்பக, மனசறிஞ்சு மாறிட்டியே, பாரு கற்பகம். அந்த மடையன் தலனா தண்ணி பாம்பு இல்ல, அவ எதுக்கு நம்ம காதலுக்கு குறுக்க ஓடுறான்? துஜி தண்ணி பாம்ப, ஏய் கொத்த வரங்கா, நீ ஏன் மடியிலே கையை வைக்க வரியா? அம்மா பசி பசி போகுது. எதனால வந்துட்ட? என்ன வேணும்? ஆகாரம் ஆகாரம். இந்தா இந்த பழத்தை தின்னு. இன்னும் என்ன வேணும்? தாகம் தாகம். இந்தா தண்ணிய குடி. தனியாக என்னை விட்டு போன நண்பனை குறித்து தான். துணைக்கு நான் இருக்கிறேனே. நீயா? இனி நான் எதற்கு இங்கே? மாலதி, மாலதி, ஆத்திரமா? நீ ஆத்திரம் கொண்டதால் தென்றல் என்ன சொல்கிறது கேட்டாயா? என்ன சொல்கிறது? மோக மேகங்களாக ஒன்றுபட சொல்கிறதா? மலரோடு மலர் புரண்டு பேரின்ப கீதம் பாட தூண்டுகிறது. காதலர்களை கேலி புரியும் மலர்கள் காட்டியும் கொடுக்கும். அதற்குத்தான் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோ. தாங்க முடியாத பசியில வழியில மயக்கமா நின்றுட்டாரு பெரியம்மா. சமயத்துல இந்த சம்மங்கி வந்து பழம் கொடுத்து போன உயிரை நிறுத்திட்டா பெரியம்மா? அது இந்த ஏழை பெரியம்மாளோட மகளப்பா. அதுவா சங்கதி? இங்கே சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறாயே, எப்போது வந்தாய்? வித்யாபதி, நீயும் இங்கேயே இருக்கியா? விக்கிரமனங்க, நாங்கள் வழியில் பிரிந்து விட்டோம். உங்க தோழங்காவும் வந்தானா? நாங்களும் வழியில பிரிஞ்சுட்டோம். என்னங்க ஒருவருக்கு ஒருவர் தெரியுமா? தெரியும் மாலதி. ஒரே ஊர்ல இருந்து பிறப்பா. பெரியம்மா, எதற்கும் நல்லது இன்னொரு உலையை போட்டு வை. இவன் சங்கதி உனக்கு தெரியாது. ஐயோ, இது என்னப்பா? இலையில உட்காந்து வெக்கப்படாம சாப்பிடுறவங்களை கண்டா எனக்கு அதிக அன்பு. பெரியம்மா, எதுக்கு நல்லது பெரிய பானைய அடுப்புல போட்டு வை. பெரியம்மா, எனக்கு அன்னமிட்டு ஆதரித்தாய். நாகலோகத்திற்கு போகும் வழியையும் சொல்லி எனக்கு சகாயம் செய் பெரியம்மா. நீங்கள் நாகலோகத்துக்கு போகிறீர்களா? ஆமாம் மாலதி. என் நண்பனை பார்க்கும் வரை எனக்கு மன நிம்மதி இல்லை. இங்கிருந்து கிழக்கு திக்கில நீண்ட தூரம் போய்கிட்டே இருக்கணும். போக போக ஒரு பாம்பு புத்து, அங்கு ஒரு பாதாள பள்ளம் தென்படுதான். துணிச்சவர் அதுக்குள்ள குதிக்கணும். அம்மையோ அம்மையோ, அந்த பாம்பு புத்த அடையிறதுக்கு முன்னால யட்சர்கள் அரக்கர்கள் கந்தர்வர்கள் கொஞ்சத்துல விடுவில்லையா? அவங்கள தோற்கடிச்சு அடிமையாக்கினா எல்லா சகாயமும் அவங்களே செய்யறாங்களாம். ஆனா அவங்க வைக்கிற பரீட்சை சாதாரணமானது இல்லையா? உயிருக்கு தீங்கு நேரும் சூழ்நிலை கூட ஏற்படுதான் கண்ணு. என்ன ஆனாலும் பெரியம்மா, நான் போயே ஆக வேண்டும். சரி வித்யா, அந்த பரமேஸ்வரனே உனக்கு துணை இருப்பார். போய் வா. பூஷணிக்காய், ஓய் புறப்படு. நானா? ஏ, இங்க ஆம்பளைங்க துணையே இல்ல, நான் இவங்களுக்கு துணையா இங்க இருக்கேன். நீ போயிட்டு வாயே. பெரியம்மா, மாலதி எங்கே? நீ போகிறா இந்த ஏதே மாலதி. மாலதி, என்ன இது? நீயும் சிறுப்பின் மாதிரி அழுவதா? கூடாது. நானும் உம்முடன் வருகிறேன். நீயுமா? கூடாது மாலதி, நான் என் நண்பனை தேடி போகிறேன். நான் உம்மை பிரிந்து ஒரு கணமும் இருக்க மாட்டேன்.
என்னையும் உன்னுடன் அழைத்து போங்கள். என் முயற்சிகளுக்கு தடை போட்டு கெட்ட பெயர் எடுக்காது. எங்கே சிரி, புன்முறுவலோடு எனக்கு விடை கொடு. நலமாய் போய் வெற்றியோடு வாருங்கள். அப்படியே வருகிறேன். என் மோலத்தையை வந்து அழைத்து போகிறேன். அம்மா, கல்லாக மாறிவிட்டாலும் கற்றலையாக நின்று விட்டாலும் சம்மதமே. யோசிக்காது, நீ துயருத்த காரணத்தை என் எதிரே வந்து சொல்லம்மா. ஒரு நாள் என் சகோதரி கலாவதியும் நானும் குபேரன் சபையிலே நாட்டியம் செய்தோம். அந்த சமயத்தில் என் சகோதரி மலகூபனை கண்டு மோகம் கொண்டு நாட்டியத்தில் ஜதி தப்பிவிட்டார். குபேரன் என் சகோதரியை ஒரு தங்க வீணையாக விழுந்து கிடக்கும்படி சபித்து விட்டார். ஆனால் சாப விமோசனத்திற்கு வழி கூறவில்லையா? கூறிவிட்டார். ஆனால் அத்தனை சக்தி பெற்றவர் இதுவரைக்கும் காணவே இல்லை. என் நாடலுக்கு போட்டியாக பாட்டுப்பாடு கலாவதி என்கிற இந்த வேணையை நீட்டி என்னை தோற்கடித்தார். என் சகோதரி சாப விமோச்சனம் அடைகிறார். வருந்தாதே, புனித கந்தர்வ காலத்தினால் இந்த வேணையை மீட்டுகிறேன். நீ நாட்டியம் ஆட ஆரம்பி. சங்கீதம் பொழியும் சிங்கார ராகத்தோடும் நாத ஓங்கார ஜங்கார ஸ்ருதியோடும் கருணையுடன் அருள் புரிந்தாய். மகாத்மா, உங்கள் மோகன கானத்தால் எனக்கு சாபவிமோச்சனம் அளித்தீர்கள். நன்றி உங்களுக்கு. என்னால் ஒன்றுமில்லை, நான் கருவி போலத்தான். எல்லாம் அந்த பரமேஸ்வரியின் கருணா கடாட்சம். பதில் உபகாரம் உங்களுக்கு செய்ய விருப்பம், மன்னித்து கட்டளை போடுங்கள். சரி, நந்தனான விக்ரமும் நானும் நாகமணிக்காக புறப்பட்டு துரதிருஷ்டவசத்தால் போகும் வழியில் பிரிந்து விட்டோம். அவன் இருக்கும் இடத்தை காட்டி அவனை சந்திக்க வழி செய்தால் போதும். அதை காட்டிலும் எனக்கு எதுவும் வேண்டாம். நீ நேர்கிழக்காக போனால் காட்டின் மத்தியில் ஒரு மண்டபம் வரும். நீ அங்கே காத்திரு, உன் நண்பன் உன்னை எப்படியும் வந்து சந்திப்பான். மகிழ்ச்சி அம்மா, வருகிறேன். இப்ப நம்ம வித்யாபதி நாகலோக சேர்ந்திருப்பானா? அப்படி சேரக்கூடியதா? வேற வழிகளில் எத்தனையோ உதவிகள் சிக்கல்கள். அது சொல்லி, போகமும் எங்க வரைக்கும் பிரியம்மா? போகமையா? அதை தேடி நீ புறப்பட்டியா என்ன? ஆமா. யாருக்காக? லவங்கிக்காக. இருக்கா போகம் கொண்டு வந்தா கட்டிக்கிறேன். அதுவா தங்கமே, சொல்லு யார் அந்த லவங்கி? சிவங்கி தகுச்சி. இவங்கயா? அந்த சிவங்கி யாரு? சின்ன ஆச்சரிய பொண்ணு. சரிதான், அவன் கதை வளர்ந்துகிட்ட போகுது. லவங்கிக்காக போகமணியை தேடி புறப்பட்ட சிவங்கியோட சேகம் பிடிச்சிட்ட சம்பங்கியோட சரசு செய்ய வந்துட்டியா? தெரியுமா, நாகலோகம் போகிற வழியில ஏதோ விபரீதங்கள் என்று சொல்லவில்லை. அதை பற்றி விவரமாக சொல்லமா? வழியிலே கந்தர்வ கோயில் இருக்கிறம்மா. முதல்ல அதை தாண்டணும். அங்கே தோத்து போய் அநேக வீரருங்க கல்லா மாறிட்டாங்களாம். பாவம், கல்லாக மாறிவிட்டார்களா? பயத்தியமே, உனக்கு எதுக்குமா பயம்?
வித்யாபதி வீராதி வீரன். வழியிலே கந்தர்வ கோயில் இருக்கிறது. அங்கே தோற்றுப்போய் எத்தனையோ வீரர்கள் கல்லாக மாறிவிட்டார்கள். அங்கே தோற்றுப்போய் எத்தனையோ வீரர்கள் கல்லாக மாறிவிட்டார்கள். கல்லாக மாறிவிட்டார்கள். கிழவியாகவும் இரவில் குமரியாகவும் வாழ்ந்துடு. உன் மூலம் ஒரு உத்தமியின் கஷ்டம் நீங்கும் போது உன் சாபம் ஒழுகும் நீங்கி போகும். சம்பங்கி அம்மா, சம்பங்கி அக்கா எங்க? சம்பங்கி ஊரமா தேடி பார்த்துட்டேன், காணவே இல்லையே. என் செல்வம் என்ன ஆனா? என்னைக்குமே என்னை விட்டு பிரிஞ்சதே இல்லையே. அவ என்ன ஆனம்மா? அம்மா வந்து வந்து சம்பங்கி சொல்லக்கூடாதுன்னு சொல்லல உங்ககிட்ட. நீயாவது சொல்லப்பா, உனக்கு புண்ணியம் உண்டு. என் மாலதிய பார்க்காது நான் வாழவே முடியாது. என் மாலதி எப்படி ஆனாலும் சொல்லப்பா. அம்மா அக்கா என்னம்மா அக்காவுக்கு? அக்கா சம்பங்கி, சம்பங்கி கந்தர்வ கோயிலுக்கு போனதாக நாளே சொல்றிய பின்ன? ஐயோ, என் மக கந்தர்வ கோயிலுக்கு போனாளா? என்னிடம் சொன்னால் நாலு பேரும் சேர்ந்து போயிருக்கலாமே. என் கண்ணு என்னை விட்டு போயிருந்தாலும் நான் அவனை விட்டு பிரிவேனா? சம்பங்கி நாமும் மாலதி தேடி போகலாம். அங்க போகலாம். அங்க வாங்க விக்ரமா. நாகலோக குலமகள், நரலோக மரியாதைகள் தெரியாத மகள், என் உயிரான மகளை உங்கையில் ஒப்படைக்கிறேன். தெரியாததை சொல்லிக் கொடுக்கும்படி யாச்சிக்கிறேன். நாகராஜன், மனது ஒன்றான போது மரியாதைகள் தடையாகாது. கண் நிறைந்து கணவனை பெற்றாய். காரிகைக்கு அதை காட்டிலும் செல்வம் ஒன்றுமில்லை. மனதை அறிந்து நடந்திடம்மா. அம்மா, என்னை கண்ணின் மணியாக சீராக்கிய தாயையும் தந்தையையும் பிரிந்து என்னால் இருக்க முடியாது. என் தோழிகளையும் இந்த நாகலோக மக்களையும் என்னால் மறக்க முடியாதம்மா. பெண்ணாக உலகில் பிறந்தால் கண்ணான புருஷனுடன் ஆனந்தமாக புதுவாழ்வு வாழ்வதே பெருமை. பெற்றவர்கள் நினைவும் புது அனுபவங்களும் உள்ளத்திலே குதூகலம் உண்டாக்கும் தேனான நேரம் இதுதானம்மா. செய்யின் கடமை